ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். ஸோ இதனுடைய செகண்ட் Q&A வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஸ்கின் கேர் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் நீங்கள் என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் கேட்டதெல்லாம் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ மேக்கப் ரிலேட்டட் Q&A இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவும் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய கரண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ், டெக்னிக்ஸ், டிப்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ தோணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ சொல்கிறத வச்சு நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்துட்டு இப்போ எனக்கு ஃபேவரட் கிடையாதா இல்லை தப்பா அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். இப்போது அட் த மூமெண்ட் இதெல்லாம் என்னுடைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. அண்ட் எப்பயுமே நான் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் என்ன அப்படின்றதும் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது சம்மந்தப்பட்ட குவஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், உங்களோட குவஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேனா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணனா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்டோரிஸில் தான் இந்த குவஸ்டின் பேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். பயங்கர அதிகமான குவஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னுடைய சேனலில் இல்லைனா என்கிட்ட நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்கான டிப்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னா எனக்கு தெரியல, சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்லவும் மாட்டேன், ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ இன்னும் அது வந்து உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சர்னால வரதா இருக்கலாம், சம்டைம்ஸ் பஸ் இருக்க மாதிரி இருக்கலாம். எனக்கு நான் இப்போது கெமிக்கல் பீலிங்ஸ் அண்ட் ஆசிட் பேஸ்டு ஸ்கின் கேர் ஏஹெச்எஸ் பிஹெச்எஸ் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். அது என்னோட டெக்ஸ்சர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுது, ப்ராபப்ளி அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மஞ்சள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃபேஸ் பேக்ஸ்லேயே இருக்கலாம். அண்ட் வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணுங்கள், அதுவுமே நல்ல சேஞ்ச் உங்களுக்கு தரும். இப்போது கரண்ட்லி என்னோட ஃபேவரட் ஆர்கானிக் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா அது ஒரு சோப். ஆக்சுவலாக நேக்கட் நேச்சர் பயோடிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் குப்பை மேனி வேரியன்ட் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதான் என்னோட ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த விண்டர் டைம் நெருங்குற டைமில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் எல்லா வருஷமும் போடுவேன் நினைக்கிறேன் விண்டர் டைம் ஸ்கின் கேர். ஸோ நீங்கள் அது தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது இன்டென்ஸ் ஹை மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ், ஹைட்ரேட்டிங் விஷயங்கள் வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக கையே வைக்க மாட்டேன், டீட்ரி ஆயில் வச்சு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். எப்பயாச்சும் பென்சாயில் பெராக்சைடு யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக ரெண்டு மாதிரியான மாத்திரையும் இருக்குது, போட்டு தண்ணி போட்டு முழுங்குற மாதிரி அண்ட் ஷூ பண்ணுற மாதிரி. அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணிக்கோங்க. ஹைப்போ பிக்மெண்டேஷன்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ரிச்சாக இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். வைட்டமின் சி இருக்கிற மாதிரியான ஸ்கின் கேர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வைட்டமின் சி சீரம்ஸ் உங்களுடைய ரூட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுங்கள். சேஞ்சஸ் எதுவும் 1 வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுவும் பிக்மெண்டேஷன் ஹைப்போ பிக்மெண்டேஷன்லாம் ஒர்க் பண்ணணுன்னா 1 or 2 months கூட தாராளமாக எடுக்கும். அதையும் மீறி இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சது சந்தனம், சந்தனம் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வைப்பேன், சந்தனம் அண்ட் மஞ்சள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். எஸ் அது மட்டுமே போதும். கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் இஸ் மோர் தென் எனஃப். ப்ளம்மோட மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர், நியூட்ரிஜினோட ஹைட்ரோபூஸ் மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர், மாமா சன்ஸ்கிரீன் அண்ட் லாஷீல் சன்ஸ்கிரீன்ஸ். என்ன மாதிரியான குவாலிட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றது பாருங்கள். அண்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணுங்கள். லைக் 100% ப்ராப்பராக ஃபுல்லாக வந்துடணும் மேக்கப் உங்கள் ஸ்கின்லேருந்து. ஸோ மேக்கப் ரிமூவிங் ப்ராசஸ்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட்டுமே எல்லாருக்கும் சேஃப் அப்படின்னு கிடையாது. அவங்க சேஃப்னு கிளைம் பண்ணுறாங்கன்னா நம்ம ட்ரை வேணால் பண்ணி பார்ப்போம், நமக்கு அது செட் ஆகுதா இல்லையான்றதை பார்த்தா நம்ம சேஃபாக இல்லையான்றது வந்துட்டு முடிவு பண்ண முடியும். ஸோ எனக்கு அது சேஃப் தான். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். இதுதான் ஒரு பெஸ்ட் சீரம், இதுதான் ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு எதுவுமே எங்கேயுமே கிடையவே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கீங்க ஸ்கின் கேருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த ஆர்கானிக் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி போகலாம். வில்வா ட்ரை பண்ணி பாருங்கள். வில்வாவில் நான் ஸ்கின் கேர் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. வில்வா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா நீக்கர் நீச்சோ பயோடெக்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலமாவு மஞ்சள் பேக் தான். அது என் முகத்தில் போடும்போது கழுத்துக்கும் சேர்த்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். அது மட்டும்தான் என்னுடைய அந்த டார்க் நெக் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இன்டென்ஸ் டார்க் கிடையாது, ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருக்கும் எப்பயுமே. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிக்மெண்டட் லிப்ஸை லைட்டன் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு லிப் பாமும் வந்துட்டு ஒர்க் பண்ணது கிடையாது. லிப் பாம் ஒரு லிப் மாஸ்க் எதுவுமே ஒர்க் பண்ணது கிடையாது. பட் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு நைஸ் பிடிக்கும். ஸோ சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கலாம். எமல்ஷன் அண்ட் எசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 22 to 23, 24 ஏஜ் மேலே இருக்கலாம். மினிமம் 30லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு SPF 30 ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. வெளியில் நிறைய அலையிறீங்க சுற்றுறீங்க அப்படின்னா SPF 50, 55, 50க்கு மேலே இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒத்துக்கல அப்படின்றதா நம்ம வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். ஏன்னா போட்டு நீங்கள் 1 or 2 days ஒன் ஆர் டூ யூசேஜஸ்லேயே உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ரிவர்ஸாக ரியாக்ட் ஆகும். பர்ஜிங் நடக்கும், இன்ஃப்ளமேஷன்ஸ் நடக்கும், ரெட்னஸ் ஆகும், இரிட்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா அதை அவாய்டே பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 usesலேயே உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது பீட் அந்த ஒரு க்ளோலையாக இருக்கலாம்,
இருக்கலாம், இப்போ ஆயில் கண்ட்ரோலிங்னா ஆயில் கண்ட்ரோல் விஷயத்துலையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு ஃபுல் 100% ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 2 months 3 months அந்த மாதிரி எடுக்கலாம். நீங்கள் என்ன விஷயத்துக்கு என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து, இப்போ டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஆக்னே ட்ரை பண்ணுறதுக்கு இது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1 weekly வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஃபேவரட் விஷயம் வந்துட்டு ஷேவ் பண்ணுறது தான். லைக் நான் ஐப்ரோ ரேசஸ் வச்சு ஷேவ் பண்ணிடுவேன், அப்படி தான் நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனலில் இருக்கிற முக்காவாசி ஸ்கின் கேர் ரொட்டின் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கானது தான். ஸோ நீங்கள் அது தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்கிரீன் தான், பட் இப்போ நான் அது யூஸ் பண்ணுறது கிடையாது. அகைன், நிறைய தண்ணி குடிங்க, ப்ராப்பராக உங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுங்கள், தனியாக ஒரு ரொட்டின் வந்து நைட் டைமுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். 22 வயசு முன்னாடி இருந்தீங்கன்னா அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க. 22 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா ஏஹெச்எஸ் பிஹெச்எஸ் கெமிக்கல் பீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் மஸ்ட் இருந்தால் நல்லது. உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட் தெரிலனாலும், எனக்கு ஆல்ரெடி ஸ்கின் நல்லா இருக்கு நான் ஏன் பண்ணணும்னாலும், ஒரு 10-15 வருஷத்துக்கு கழிச்சு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு என்னுடைய பிக்மெண்டேஷன் வந்துட்டு நான் வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்கார்பரேட் பண்ண உடனே தான் எனக்கு சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. ஸோ வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் சீரம்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம், அண்ட் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கடலமாவு மஞ்சள் பேக் எனக்கு நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. அது எனக்கு டீ ட்ரீ ஆயில் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பர்சனல் ஃபேவரட், அது எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. நீங்கள் அதை டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த க்ளோ வேணுன்றதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஜூஸஸாக எடுத்துக்கோங்க, ஸ்மூதிஸாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. அந்த உள்ளேருந்து வர க்ளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கின்னுக்கு. வயிறு வந்து க்ளீனாக இருந்ததுனாலே ஸ்கின்ல வந்து அது தெரியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயிலி ஃபுட் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நீங்கள் உங்கள் ஸ்கின்ல வந்து தினம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். தினம் இல்லைனாலும் 2 days once, அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் ரிசல்ட் தரும். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றதுனால க்ரீம்ஸ் போடுறது மெயினாக மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன்லாம் போடுறத அவாய்ட் பண்ணிக்காதீங்க. எப்படியும் ஆயிலியாக தான் ஆக போகுது, இதுக்கு எதுக்கு க்ரீம் வேறு, அதுக்கு நான் எதுவும் போடாமலே இருந்து பண்ணிருக்காதீங்க, அது சொல்யூஷன் கிடையாது. கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் போடுங்க, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்காதீங்க எப்பயும் உங்கள் ஸ்கின்ல. இன்னும் 100% ஃபுல்லாக போல, பட் முன்னாடி இருந்ததுக்கு நல்லா சேஞ்ச் இருக்கு. அண்ட் இப்போ நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு பேக்கப் பாட்டில் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தான் ஒரு 2.5 to 3 months கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு நல்ல விசிபிள் சேஞ்ச் தெரியறதுக்கு. பட் எனக்கு பர்சனலாகவே பார்க்குறதுக்கு ஒரு 1 month அந்த 3 weeks டைம்லே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் சீரம் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த பயோடெக் டான்லியான் சீரம், அது வேணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். க்ளே மாஸ்க், முல்தானி மெட்டி, பென்டனைட் க்ளே இந்த மாதிரியான க்ளே மாஸ்க்ஸ் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணுங்கள் ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு. டோனர் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ப்ராப்பர் மாய்ஸ்சரைசிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. பால் சர்க்கரை கட் பண்ணி பாருங்கள். உள்ள ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணுறது பெட்டர். ஐஸ் க்யூப்ஸே பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு அந்த தலையில் நீர் கோத்துக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா வாரத்தில் 4 days அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் மேக்கப்லாம் போடுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நார்மல் ஃபோமிங் கிளென்சர், கெமிக்கல் பேஸ்ட் கிளென்சர் கூட நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லாக உங்களுடைய மேக்கப் எல்லாம் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி எடுக்கும் கடலமாவை விட. ஆமாம், கான்சன்ட்ரேட்டட் சீரம் ஸ்கின் டேமேஜ் பண்ணும். எப்போனா நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் சீரம் வந்துட்டு நேராக உடனடியாக உங்கள் ஸ்கின்ல போடுறீங்க அப்படின்னா பழக்கப்படுத்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் சி 20% வந்து கான்சன்ட்ரேட்டடான ஒரு விஷயம், அதை போடுறதுக்கு முன்னாடி வைட்டமின் சி பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து இன்கார்பரேட் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வேறு இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் ஆன மாதிரியான மாய்ஸ்சரைசர்ஸோ சீரம்ஸோ வந்து ட்ரை பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து டாலரண்ட் ஆக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கான்சன்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேமேஜ் ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஒரு நாளைக்கு 2 வாட்டி மட்டும் பண்ணுங்கள். நடுவில் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஸ்வெட் ஆகியிருக்கு அப்படி இப்படி இருக்குன்னா ஏதாவது வெட் வைப் யூஸ் பண்ணுங்கள், மைசல்லா வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். பட் ஃபேஸ் வாஷஸ் பண்ண வேணாம், ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணால் மட்டும் போதும். இது வந்து எனக்குமே இருக்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன். லைக் சன்ஸ்கிரீன் தினம் வந்துட்டு நம்ம ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்குமா, 2-3 hoursக்கு வந்து ஒரு வாட்டி ரீஅப்ளை பண்ணணுமா அப்படின்றது நான் பண்ண மாட்டேன். காலையில் ஒரு வாட்டி போடுறது தான், வெளியிலலாம் போகிறேன்னா மேக்கப் போட்டோன்னே அதுவே எனக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ நான் ரீஅப்ளைலாம் பண்ண மாட்டேன். வெல் ப்ராக்டிக்கலாக அது எனக்கு வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் அது ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஸோ நான் ரீஅப்ளிகேஷன் எதுவும் பண்ணது கிடையாது. ஆக்னேக்கு இது எதுவும் கிளியர்லாம் பண்ணாது. மாய்ஸ்சரைசிங்க்கு நான் கேரண்டி, நல்லா பக்காவாக அழகாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுவோங்க ஸ்கின். ஸோ கைஸ், ஸ்கின் கேர் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிப்பீட்டட் குவெஸ்டின்ஸ் தான் நிறைய இருந்தது. பெஸ்ட் சன்ஸ்கிரீன் சொல்லுங்கள், பெஸ்ட் மாய்ஸ்சரைசர், பெஸ்ட் சீரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் திருப்பி ஒரே வாட்டி சொல்லிடுறேன். இதுதான் பெஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட் எந்த கேட்டகரியிலையும் கிடையாது. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்புன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து செட் ஆகும்,
உங்க பட்ஜெட்டுக்கு என்ன வரும், என்ன ஒத்து போகும் அப்படின்றத பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இது அந்த அளவுக்கு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரியோ இல்ல ஒன் லைனர் மாதிரியோ இருந்திருக்காது, பிகாஸ் ஸ்கின் கேர்னு வரும்போது என்னால ஒன் வேர்ட் ஆர் ஒன் லைனர்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ இங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ் எதுக்கும் வந்துட்டு என்னால அந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியல. ஸோ நடுவில் யாருக்காவது வந்து என்ன இதை பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு தோணிருந்ததுன்னா வெரி சாரி. பட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது இந்த மாதிரி வீடியோ சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு தாராளமாக தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷவுட் அ டைம் கைஸ். ஹாய் ரம்யா, ஜெயஸ்ரீ, மக்திகா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பேரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் அவுட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.